இப்போ நான் இந்த கேள்விக்குரிய இந்த விடயத்தை ஒரு சின்ன ஒரு பிராக்டிக்கல் மூலமா செய்து காட்ட போறேன். நான் இங்க ஒரு ஒரு கோளம் எடுத்திருக்கிறேன். இந்த கோளம் இரண்டு தாங்கிகள்ல சமநிலையில பிறந்துருமா. இந்த கோளம் நாம இரண்டு தாங்கிகள்ல சமநிலையில பிறந்துரும். இந்த கோள் இந்த ரெண்டு தாங்கிகள் நீங்க பாக்கலாம், ரெண்டு தாங்கிகள் மூலமா சமநிலையில இருக்குது இல்லையா, சமநிலையில இருந்து கொண்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல நாம இந்த கோல்ட ஒரு முனையில இப்ப சமநிலையில இருக்குது. இப்ப நாம பார்த்த கேள்வி மாதிரி இவரால ஆர் வையால ஒரு மறுதாக்கம், ஆர் எக்ஸால ஒரு செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்பட்டு கொண்டு இருந்திருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம்னா இந்த கோலை உங்களோட வியூல வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா விளங்கலாம். இப்ப இந்த கோல்ட ஒரு முனையில, இந்த முனையில நான் பாரம் கொண்டு எடுத்துருவேன், ஒரு சின்ன ஒரு பாரத்தை எடுத்துட்டேன். இப்ப இது சமநிலையில இருக்குது இல்லையா. இப்பயும் இது எப்படி இருக்குது, சமநிலையில இருக்குது. இப்ப நான் இதுக்குள்ள என்ன செய்ய போறேன்னா இந்த பக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்ட கூட்ட போறேன்னா, இந்த பக்கெட்டுக்குள்ள நான் இன்னும் கொஞ்சம் வெயிட்ட வந்துட்டு கூட்ட போறேன். சரி, பக்கெட்டுக்குள்ள வெயிட்ட வந்துட்டு நான் கூட்டுறேன். சோ இந்த வெயிட்ட கூட்டக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் பக்கெட்டுக்குள்ள வெயிட்ட கூட்டுறேன். சோ இதுக்காக நான் மண்ணை பயன்படுத்துறேன். சோ மண்ணை எடுத்து இதுக்குள்ள நான் போடுறேன், மண்ணை போட்டு இருக்கிறேன்னா. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைம் போக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க இது வந்துட்டு சமநிலை குழம்பினத்தை. திருப்பி பார்ப்போம். இப்ப நான் மண்ணை ரிமூவ் பண்றேன். இப்ப நம்ம கொஞ்சம் மெதுவா செய்து பார்ப்போம். ரைட், சமநிலை ரொம்ப வேகமா குழம்பிட்டு. ரைட், இப்ப பாருங்க இது சமநிலையில இருக்குது. இப்ப நான் இந்த இதுக்குள்ள மண்ணை மெது மெதுவா போடுறேன், மெது மெதுவா போடுறேன். ஓகே, இப்ப இது மட்டுமட்டான சமநிலைக்கு வந்துட்டு நீங்க சரியா நோட் பண்ணீங்கன்னா இது மட்டுமட்டான சமநிலையில இருக்கு, மேக்சிமம் வெயிட்ல இருக்கு. பாருங்க இது மேக்சிமம் வெயிட்ல இருக்கு. அதான் பாருங்களா, இப்ப இத நான் அவங்க மேற்பரப்பை காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன், பாருங்க என்ன நடந்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் பாருங்க விளங்குதா. இது அந்த மேற்பரப்பை விட்டு தொடுக கிளம்பி இருக்கிறா இல்லையா, சரியாக தான் நிற்கிறான். இது இப்ப மட்டுமட்டான சமநிலை. ரைட், இது இது சிறப்பான ஒரு தொடுகையில இருக்கு. இந்த மேற்பரப்பு இதை பாத்தீங்கன்னா வெளிமிட் மட்டுமட்டா இருக்காது. ரைட், மட்டுமட்டான ஒரு சமநிலையில இருக்காது. சரியானே, இன்னும் கொஞ்சம் வெயிட்ட சேர்த்தா இன்னும் நீங்க சரியா அவதானிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவதானிக்கலாம். இப்ப வெயிட்ட சேர்க்கிறேன்னா மண்ணை சாடை சேர்க்கிற என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மண்ணை சேர்க்க போறேன், இன்னும் கொஞ்சம் மண்ணை சேர்க்க போறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. மண்ணை சேர்க்கிறேன்னா மெது மெதுவா சேர்க்கிறேன், விளங்குதா. ரைட், இப்ப ரெடி. என்னதுக்கு ரெடி வருது, இவர் மொத்தமா திரும்புறதுக்கு ரெடியா இருக்கிறார். பாத்தீங்களா, மேற்பரப்பை விட்டு எழுப்பிட்டார். அப்ப இந்த டைம்ல, இந்த டைம்ல அவதானிச்சிங்கன்னால் இது மேற்பரப்பை விட்டு எழும்பிட்டு இவருக்கு நல்ல தொடுகையில் இருக்கிறாரு. இந்த டைம்ல நம்ம சேர்த்திருக்கிற வெயிட் தான் மேக்சிமமான வெயிட். இதான் நம்ம சேர்த்திருக்கிற மேக்சிமமான வெயிட்டா இருக்குது, விளங்குதா. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் மண்ணை போடுறேன், அவதானிக்கு என்ன நடக்குதுன்னு அவதானிங்க. இன்னும் கொஞ்சம் மண்ணை சேர்க்க போறேன், அதனாலதான் இதுல தொடுக வந்துட்டு இல்லாம போனிக்கு, தொடுக வந்துட்டு இல்லாம போனிக்கு. ரைட், தொடுக வந்துட்டு இல்லாம போனிக்கு. எனவே ஆர் எக்ஸ் வந்துட்டு, ஆர் எக்ஸ் வந்துட்டு பூச்சியமா இருக்குது. இப்படியே நம்ம விசே வெயிட்ட சேர்க்க சேர்க்க
right? Okay. தொடுக இல்லாம போறதால மறுதாக்கம் வந்து பூச்சியமா மாறிடுச்சு. Right? Okay. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவா இருந்திருக்கும்னு சொல்லி இதுல ஏதும் பிரச்சனைகள் இருந்தாலே சந்தேகம் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். சோ பிராக்டிகலாவே நாம இந்த விடயத்தை பார்த்துட்டோம். சும்மா வெறும் கற்பனையில நாம இத படிக்கல. பிராக்டிகலா நாம இத செய்து பார்த்திருக்கோம். இதுல ஏதும் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்ப நாம இன்னும் ஒரு கேள்வி ஒண்ணையும் இந்த இடத்துல செய்து காட்ட வேண்டியிருக்குது. சோ முதலாவதா அந்த கேள்வியை செய்து காட்டிறதுக்கு முதல் அந்த கேள்வியை செய்து காட்டிறதுக்கு முதல் நான் இந்த செட்டப்பை பயன்படுத்தி அந்த பரிசோதனை அமைப்பையும் காட்டறேன். அதாவது நாம இந்த இரண்டு தாங்கிகளுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட தூரத்துல சாரி இந்த இரண்டு தாங்கிகளை நாம ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வெச்சு கொண்டு ஒரு குறிப்பிட்ட வெயிட் நாம இந்த தாங்கிற ஒரு முனையில சமநிலையில வெச்சிருக்கோம். சமநிலை காணாது. கொஞ்சம் இப்ப நான் இந்த தாங்கியை வந்துட்டு இந்த இரண்டு தாங்கிகளுக்கு இடையில இந்த கோண சமநிலையில வச்சிருக்கிறேன். அதுல ஒரு முனையில வெயிட் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்ப நாம சொன்னோம் இந்த வெயிட்டை நாம அதிகரிக்கும் போது இதுக்குள்ள மண்ணை நாம சேர்க்கும் போது ஒரு டைம்ல இந்த தாங்கியானது இந்த தாங்கிக்கும் இந்த கோளுக்கும் இடையிலான தொடுகை இல்லாம போனிக்கு இல்லையா. இப்ப நாம இந்த சமநிலையில சமநிலை வந்துட்டு மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கோள்களுக்கு இடையிலான தூரத்தை வச்சும் அவதானிக்கலாம். அதாவது பாருங்க நான் இந்த கோள்களுக்கு இடையிலான தூரத்தை அதிகரிச்சனா இருந்தா இந்த கோள்களுக்கு இடையிலான தூரத்தை நான் இப்படி அதிகரிச்சிருந்தால் இந்த சமநிலை வந்துட்டு இன்னும் அதிகரிக்கும். கோள்களுக்கு இடையிலான சாரி இந்த தாங்கிகளுக்கு இடையிலான சாரி தாங்கிகளுக்கு இடையிலான தூரத்தை நான் அதிகரிச்சிருந்தா இதுல சமநிலை வந்துட்டு மேலும் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். இதேவேளை நான் இந்த தாங்கிகளுக்கு இடையிலான தூரத்தை குறைக்கிறேன். பாருங்க நான் இப்ப இந்த தாங்கிக்கு இடையிலான தூரத்தை குறைக்க போறேன்னா குறைச்சிட்டு வரேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. தாங்கிக்கு இடையிலான தூரத்தை குறைக்கிறேன் சமநிலையில இருக்கும் சார சார தூரத்தை குறைக்கிறோம். ரைட். தாங்கிக்கு இடையிலான தூரம் குறைக்கப்படும். இப்ப தாங்கிக்கு இடையிலான ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நாம இதை கொண்டு வரக்குள்ள இது சமநிலையில இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்டா சொல்றேன். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இந்த தாங்கிக்கு இடையிலான தூரத்தை சார இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன் சமநிலையில இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைக்க போறேன் குறைஞ்சி போட்டு பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சமநிலை என்ன செய்யுது குழம்ப ஆரம்பிக்கும். அப்ப தாங்கிக்கு இடையிலான தூரம் தாங்கிகளுக்கு இடையிலான தூரம் பெரிசாரிக்கக்குள்ள அந்த பொருள் வந்துட்டு சமநிலையில் இருக்கும். தாங்கிகளுக்கு இடையிலான தூரத்தை நம்ம குறைச்சிட்டு வந்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைச்சிட்டு வரக்குள்ள குறிப்பிட்ட ஒரு தூரம் குறிப்பிட்ட மினிமமான தூரம் இந்த தூரத்துக்கு நம்ம குறைச்சி போட்டு விட்டமா இருந்தா இந்த சமநிலை வந்துட்டு குழம்புறத அவதானிக்கலாம். ரைட். எனவே தாங்கிகளுக்கு இடையிலான தூரமும் சமநிலையை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான காரணி அப்படிங்கிறத நாம இதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம்.